அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் டு ரம்ஜான் சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலாக நாம் மொறுமொறுப்பான முறுக்கு எப்படி செய்யலான்றது தாங்க பார்க்க போகிறோம். இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக, நல்லா கிறிஸ்பியாக, வாயில் வச்ச உடனே ஈஸியாக கரையிற அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரம்ஜான் சமையலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோக்கள் உடனுக்குடனே வரும். முறுக்கு செய்கிறதுக்கு ஒரு கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துருக்கங்க. இதற்கு பதிலாக நீங்கள் முறுக்கு மாவு, அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய இடியாப்பம் மாவாக இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் எடுத்துருக்கங்க. அரை ஸ்பூன் உப்பு, கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக பெருங்காயத்தூள். கால் ஸ்பூன் சீரகம், கால் ஸ்பூன் ஓமம் உள்ளங்கையில் வச்சு நல்லா கசக்கி அதுக்கப்புறமா சேர்க்குறேங்க. பட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க. கண்டிப்பாக பட்டர் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு முறுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக வருங்க. ஆயில் சேர்க்கலாமான்னா ஆயில் சேர்க்கலாங்க, ஆனால் நீங்கள் பட்டர் சேர்க்கும் பொழுது அது டேஸ்ட்டே வேறு லெவல் தாங்க. அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை நல்லா மிக்சியில் ஃபைன் பவுடராக அரைச்சி சலித்து எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு திப்பிகள் வந்திருக்குங்க. இதை வேஸ்ட் பண்ண வேணாம், சட்னி எதுக்குன்னா கூட நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்ச மாவை அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு கப் பச்சரிசி மாவும் அரை கப் பொட்டுக்கடலை மாவும் சேர்க்குறேங்க. இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக தண்ணீர் சேர்க்கக்கூடாது. வெண்ணெய் முழுவதுமாக பரவலாக படுற மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கணுங்க. பிசைஞ்ச பிறகு நாம் தண்ணீர் சேர்க்கணும். தண்ணீர் சேர்த்து நல்லா வந்து முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சி எடுத்துக்கணுங்க. டோ பார்த்திங்கன்னா தொட்டிங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். மாவு காயாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஈரத் துணியோ தட்டோ போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் முறுக்கு பிழியும் பொழுது நமக்கு நல்லா ஈஸியாக வரும். இந்த அச்சில் தான் நம்ம முறுக்கு பிழிய போகிறோம். இதுக்கு ஆயிலை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இப்போ அந்த முறுக்கு மாவை இதற்குள்ளே வச்சே நம்ம முறுக்கு பிழிய ஆரம்பிக்கலாம். ஒரு சல்லிக்கரண்டியில் ஆயிலை அப்ளை பண்ணிவிட்டு இப்போ முறுக்கை பிழிய ஆரம்பிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு முறுக்குடைய சுற்றுக்களை அதிகப்படுத்தவோ கம்மி பண்ணவோ செய்யலாம். அவ்வளோதாங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழை இலையில் கூட கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி முறுக்கு பிழியலாம். துணியில் கூட, சுத்தமான துணியில் நல்லா இந்த மாதிரி முறுக்கு மாவை பிழிஞ்சி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஆயில் கவரை கட் பண்ணிவிட்டு அதில் இந்த மாவை பிழிஞ்சி எடுத்துருக்கேங்க. இங்கே பாருங்கள், தனித்தனியாக கட் பண்ணி பிழிஞ்சி எடுத்துருக்கேன். நம்ம டக்குன்னு ஆயிலில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆயில் ஹீட் ஆன பிறகு ஒவ்வொரு முறுக்கு மாவையும் சேர்க்குறேன். இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஆயிலை வச்சுருங்க. ஆயில் ஹீட் ஆன பிறகு ஒரு 3 நிமிஷத்துக்கு பிறகு இதை திருப்பி விட்டுடுறேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு பிறகு முறுக்கு தயாராகிடுச்சுங்க. இது ப்ரௌனாக ஆகாதுங்க, இந்த அளவுக்கு வெள்ளையாக தான் இருக்கும். முறுக்கு ஆயிலில் வேகிறதுக்கு ஒரு 4-5 நிமிஷம் போதுமானதாக இருக்குங்க. பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி போட்டிங்கன்னா கையில் உங்களுக்கு எண்ணெய் படாது. வேகும் பொழுது ஆயில் வந்து பபுள்ஸ் வரும். முறுக்கு நல்லா வந்து ஆயிலில் பொரிஞ்ச பிறகு உங்களுக்கு பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள். சுவையான தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு நமக்கு தயாராகிடுச்சு. இந்த தீபாவளிக்கு இந்த முறுக்கை செஞ்சு அசத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். குடும்பத்தோட சந்தோஷமாக தீபாவளியை கொண்டாடுங்க.
மறக்காமல் ரம்ஜான் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். ஹெல்த்தி ஃபுட் ஹெல்த்தி லைஃப் வீடியோ வாட்சிங். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.